மூன்று கொலைகளை செய்த எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு செல்லாமல் அதை மூடி மறைத்து முதலமைச்சரானதாக கூறியுள்ள அமைச்சர் பெரிய கருப்பன். கொடநாடு கொலை வழக்கு ஜெயலலிதா மர்ம மரணம் குறித்த விசாரணைகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதால் உண்மை குற்றச்சாட்டுகள் விரைவில் தண்டிக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கண்டரமாணிக்கத்தில் கலைஞர் கருணாநிதியின் 99வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், 70 விழுக்காடு வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியுள்ள நிலையில் வாக்குறுதிகள் ஒன்றை கூட நிறைவேற்றாதது போல் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி வருவதாக கடிந்து கொண்டார். மூன்று கொலைகளை செய்த எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு செல்லாமல் அதை மூடி மறைத்து முதலமைச்சர் ஆனதாக கூறிய பெரிய கருப்பன், கடந்த 4 ஆண்டுகளில் அடித்த கொள்ளையில் பங்கு பிரிப்பதில் ஏற்பட்ட சண்டை காரணமாகவே அதிமுக இன்று மேலும் மேலும் பிளவுபட்டு காணப்படுவதாக விமர்சனம் செய்தார். தேர்தலுக்கு முன்பு 2 இருந்த அதிமுக தற்போது 4 அணிகளாக பிளவுபட காரணம் அவர்கள் செய்த முன்வினை என கூறிய பெரிய கருப்பன், எஞ்சியுள்ள திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாக கொடநாடு கொலை வழக்கு ஜெயலலிதா மர்ம மரண விசாரணை முழுவீச்சில் நடைபெற்று சூடுபிடித்துள்ளதாகவும் உண்மை குற்றவாளிகள் விரைவில் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்ட யோகியர், அவர் ஏற்கனவே 3 கொலைகளை செய்துவிட்டு அதை மூடி மறைத்துவிட்டு ஒரு கொலையாளி என்று சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியவர் இப்பொழுது வெளியே வந்து முதலமைச்சராக இருக்கிறார். ஏதோ தளபதி அவர்கள் மறந்து விட்டார்கள், முதலமைச்சர் மறந்து விட்டார் கொடநாடு கொலையை பற்றி, அல்லது ஜெயலலிதாவுடைய மர்ம மரணத்தை பற்றியெல்லாம் மறந்து விட்டார் என்று நினைக்க வேண்டாம். அதையெல்லாம் இப்பொழுது சுயரூபம் எடுத்து முழுவீச்சிலே அந்த விசாரணைகள் நடைபெற்றிருக்கிறது என்பதையும் அப்படிப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளிகள் வெகு விரைவிலே தண்டிக்கப்படும்.